அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 19/9/2023 அன்று வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை பத்தி தாங்க. நேத்து சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருப்போம். இன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேல நாம் நம் இல்லங்களில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடை தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இது சாதாரண தீபம் கிடையாதுங்க. நீங்க கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தான் இத. நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமியை விட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பஞ்சமி. பெருமாள் வழிபாடு, அந்த பெருமாளின் ஒரு அவதாரம் தான் வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்துக்கு துணையாக நிற்கக்கூடியவங்க, அதற்கு உதவக்கூடியவங்க தான் இந்த வராகி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க. பஞ்சத்தை போக்கக்கூடிய நாயகி தான் இந்த பஞ்சமி தேவி. இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வில்லங்கமான பிரச்சனைகள், ரொம்ப ரொம்ப வில்லங்கமான பிரச்சனைகள், இப்படிலாம் கூட பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிக்கலான பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்று வேலைகள், பழிக்கு பழி வாங்குவது, கூட இருந்தே குழிப்பறிப்பது, இந்த மாதிரி நிறைய வேலைகளில் செய்யக்கூடிய ஆட்கள் நடுவில் தான் நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அவங்க கிட்ட இருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றி, யார் வந்து அவங்கள நம்பினாலும் அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி கூட்டி செல்லும் வேலை தான் வராகி அன்னை இந்த கலியுகத்தில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த வராகி அன்னையை வேண்டி அவங்களுக்கே உரிய இந்த பஞ்சமி திதியில் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வளரணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு வளரும். நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம், நல்லவை என்ன வேணாலும் வேண்டிக்கலாம். ஒரு வேண்டுதல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு அன்பு வேணும், அது வளரும். எனக்கு வந்து வழக்கு தீர்ந்து வழக்கில் வெற்றி வேணும், அது வளரும். எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், என் குழந்தை நன்றாக பேசணும், பேச்சு இன்னும் சரியாவே வரல, மற்றவங்கெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறாங்க என் குழந்தைய, அது சரியாகும். தீராத நோயினால் என்னுடைய கணவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, என் மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, என் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அது எல்லாமே சரியாகும். குழந்தை வரம் வேண்டும், அது கிடைக்கும். திருமணம் நல்லா கை கொடணும், அதுவும் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், இல்லை நான் ஒரு இடம் வாங்கணும், நிச்சயமாக அதுவும் கிடைக்கும். உறவு நல்லா இருக்கணும், கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கணும், அதுவும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை வேண்டி நீங்கள் இன்னைக்கு இந்த தீப வழிபாடு செய்யலாம். நான் வந்து மாலை நேரத்தில் நான் வெற்றிலை தீபம் ஏற்ற போறேன், மறுபடியும் நான் 9 மணிக்கு இதை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி இன்னும் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் புரட்டாசி மாதத்தில் 2வது நாளே இந்த பஞ்சமி வரக்கூடியது அப்படிங்கிறது நம்ம யாருமே தவற விடக்கூடாது. அதனால இன்னைக்கு எல்லாருமே, யாராவது சுத்த பத்தமா இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க செய்யலாம். மாதவிடாய் காலங்கள் 5 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும், அதையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. இந்த சக்தி வாய்ந்த தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு 3 விதமான இலைகள் தேவை. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெற்றிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கற்பூர வள்ளி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மருதாணி இலைகள். இதில் ஒரு இலை கிடைச்சா கூட உங்களுக்கு போதுமானது. இந்த 3 இலைகள் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டும். இலையை வைத்து ஒரு தீபமா, இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாம். இலையை வைத்து ஏற்றக்கூடிய, முருகனுக்கு ஏற்றக்கூடிய அந்த வெற்றிலை தீபம் செய்த அற்புதங்கள் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றிருக்கிறது இந்த வெற்றிலை தீபம். அதே மாதிரி சக்தி வாய்ந்த இலைகள் தான் இந்த கற்பூரவள்ளி இலையும், அதுக்கப்புறம் இந்த மருதாணி இலையும். இது எல்லாமே தன ஆகர்ஷண சக்தியை நம்முள் ஏற்படுத்தக்கூடியவை, வீட்டிலும் ஏற்படுத்தக்கூடியவை, வெற்றியை தரக்கூடியவை, கண்திருஷ்டியை நீக்கக்கூடியவை, லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வ செழிப்பையும் நம்ம இருக்கும் இல்லத்தில் ஏற்படுத்தக்கூடியவை. அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதியில் இந்த 3 இலைகள் வைத்து நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றது.
இதை நீங்கள் வந்து மற்ற மாத பஞ்சமிகள்லேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ புரட்டாசின்னு கிடையாது, அடுத்த மாதமும் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நிறைய பேர் இந்த வளர்ப்பிறையில் தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. நம்மளுடைய சேனல்லே நம்ம வந்து வராகி காரிய சித்தி தீபம், வேப்பிலையை வச்சு வேப்ப எண்ணெயை பயன்படுத்தி வேப்பங்கொட்டைகளை அதில் போட்டு நம்ம ஏற்ற சொல்லியிருக்கிறோம். அதையும் நீங்கள் செய்யறதுனா செய்யலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு. அதனால் நீங்கள் வந்து நிச்சயமாக இன்று இரவு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, காம்பல்லாம் எடுத்துருங்க, காம்பல்லாம் போட வேண்டாம். வெற்றிலை ஒரு வந்து கற்பூரவள்ளி இலை, அதை சுற்றி நீங்கள் இதை மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வராகியோட பெயரை எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ நீங்கள் உச்சரிங்க. நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் வராகி அம்மா அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களுடைய குறைகளை கேட்கக்கூடியவங்க தான் வராகி. உங்ககிட்ட படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் மனசில் நினச்சி 9 மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலுமே செய்யலாம். அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் வார்த்தாளின்னு சொல்லலாம், வஜ்ரகோஷம் சொல்லலாம், அபராஜிதான்னு சொல்லலாம், அவங்களுக்கு எத்தனை நாமங்கள் இருக்குது, நீங்கள் எந்த நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் அழகாக தீபம் ஏற்றி வச்சுடுங்க. ஏற்கனவே பயன்படுத்திய அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு இதை மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு முகம் நோக்கி இருக்கலாம், ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங்கில் இருக்கலாம். ஏற்றி வச்சுட்டு இந்த எண்ணெயில் நீங்கள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், க்ரீன் கேம்ஃபர் அப்படின்னு இருக்கும், இந்த ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நுனி பண்ணி நீங்கள் வந்து இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. இதிலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வாசம் வரும், அதை வந்து நீங்கள் சுவாசிக்கணும். சுவாசிச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வாராகி அன்னைக்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த தீபமானது 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை எரியலாம். அதற்கப்புறம் இந்த புஷ்பத்தை கொண்டு நம்ம குளிர்விச்சிடலாம். நீங்கள் மறுநாள் காலையில் இந்த இலைகள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை நீங்கள் காய வச்சு நான் சாம்பிராணியில் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம், அதுவும் தவறு கிடையாது. ஏன்னா வரக்கூடிய இந்த குளிர்காலத்தில் நம்ம வாரத்தில் 3-4 சாம்பிராணி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தை நீங்கள் யாருமே தவற விடாதீங்க. வாராகி எண்ணெயை இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கேட்டது நடக்கும், என்னுடைய அம்மா தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை இன்று ஆரம்பிங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு நல்ல பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.